This video on real-time applications of conic section is brought to you by Commerce and Medical School, Kadalur. Okay, so reflective property of parabola. So reflective property of parabola, the light or sound waves originating at the parabola focus. இங்கிருந்து என்ன 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 ஆரிஜினேட் ஆகுது? லைட் இல்லைன்னா சவுண்ட் வேவ்ஸ். அது என்ன எங்க போய் டச் ஆகுது? பேரபோலா போய் டச் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகும்போது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்னா, இட் வில் பி ரிஃப்ளெக்டட் பேரலல் டு த பேரபோலா ஆக்சிஸ். பேரபோலா ஆக்சிஸ் என்ன? இதுதான் பேரபோலோட ஆக்சிஸ். அதுக்கு பேரலா ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி பேரலா வர ரேஸ் எங்க வந்து ஜாயின் ஆகும்? ஃபோக்கஸ்ல வந்து ஜாயின் ஆகும். அதுதான் ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பேரபோலா. கரெக்ட், சிம்பிள். சோ இந்த இது பாத்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன் y equal to x square by 32 models a cross section of a parabolic mirror. இது பாரபோலிக் மிரர். மிரர் என்ன பண்ணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணும். தட் ஆர் யூஸ்டு ஃபார் சோலார் எனர்ஜி. ஏன் சோலார் எனர்ஜி? எல்லாத்தையும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்தா சோலார் எனர்ஜி வருமா? தேர் அ ஹீட்டிங் டியூப் லொகேட்டட் அட் த ஃபோக்கஸ். அங்க என்ன இருக்கு? ஒரே ஹீட்டிங் டியூப் இருக்கு இந்த இடத்துல. ஹவு ஹை இஸ் த டியூப் லொகேட்டட் அபோவ் த வெர்டெக்ஸ் ஆஃப் பாரபோலா? இந்த டியூப் வந்து வெர்டெக்ஸ் ஆஃப் த பாரபோலா வந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு? இந்த டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? ஹீட் எங்க லொகேட் இருக்கு? ஃபோக்கஸ் லொகேட் ஆயிருக்குது. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன? OS ரா, அது இது என்ன? வெர்டெக்ஸ் கோ 0,8 பாரபோலா. ஃபோக்கஸ் என்னதுரா? டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் என்ன? ஏ பாயிண்ட் கேட்டா தான் 0,0 சொல்லணும். டிஸ்டன்ஸ் கேட்டா வெறும் அந்த வேல்யூ மட்டும் சொல்லுங்க. இது வந்து ஏ, கரெக்டா? சோ இது ஏ அப்படினா நாம என்ன கண்டுபிடிக்கணும்? How high is the tube located above the vertex? அப்ப ஏ தான் கண்டுபிடிக்கணும், கரெக்ட்டா? ஏ கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்து சரிதானே? அந்த டியூப் எங்க இருக்கு? ஃபோக்கஸ்ல இருக்கு. How high is the tube னா get to find the value of a. value of a னா இது எப்படி பண்ணுவோம்? x square is equal to 32y. x square is equal to 4ay தான ஆக்சுவல். இது இப்ப 4a equal to 32, a equal to 8. So in the distance 8 is the answer. Simple. So just you have to read the sum and understand, right? So similarly what we have is, so you see the other sums, this elliptical, all these things. Okay, now what is the reflective property of ellipse? ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, reflective property of ellipse என்ன? The lines from the foci to a point on a ellipse make equal angle with the tangent line at the point. The line from the foci to the point on a ellipse, ரெண்டு லைன், இட் வில் மேக் ஈக்குவல் ஆங்கிள் வித் த டேஞ்சன் அட் த பாயிண்ட். இந்த ப்ராப்பர்ட்டி நான் போச்சுங்க. ஓகே, அப்புறம் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். லைட் ஆர் சவுண்ட் ரேஸ் எமிட்டட் ஃப்ரம் ஒன் ஃபோக்கஸ், லைட் ஆர் சவுண்ட் ரேஸ் எமிட்டட் ஃப்ரம் த ஒன் ஃபோக்கஸ் ஹிட்ஸ் எனி பாயிண்ட் ஆன் த எலிப்ஸ் இஸ் ரிசீவ்ட் அட் த அதர் ஃபோக்கஸ். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ரிசீவ்ட் வந்து அதர் ஃபோக்கஸ். லைட் எமிட்டட் இன் ஒன் ஃபோக்கஸ் ஹிட்ஸ் அ பாயிண்ட் அண்ட் ரிசீவ்ட் இன் அதர் ஃபோக்கஸ். This property is all is used in the kidney stones la irukla adala remove pandrathu adha maari edathukala idu use pannuvom. Okay, so this is one property and other things also is all same da. You just need to read the sum, understand and then solve it. Okay, and read this, a non invasive medical miracle. See the lithotripter. Okay, is in, what is this? This is nothing but a device. The device has elliptical reflector. This is the device. This is called as lithotripter. A high frequency sound wave is emitted from a source that is located at one end of the focus ellipse. So high frequency sound wave எங்க emit பண்றோம்? அந்த ellipse ஓட ஒரு focus ல இருந்து emit பண்றோம். அது ellipse தொட்ட உடனே எங்க போவும்? another focus க்கு போவும். அந்த another focus என்ன பண்றோம்?
பேஷண்ட் உடைய கிட்னியை வைக்கிறோம், அது போய் அந்த அல்ட்ராசவுண்ட் அங்கே அடிச்சு என்ன ஸ்டோன் என்ன பண்ணோம், கரைச்சிரும். அல்ட்ராசவுண்ட் கே மெடிக்கல் யூஸ் ஆகுதா? பர்மிட். ஸோ இப்போ பாருங்க, இஃப் த ஈக்வேஷன் ஆஃப் த எலிப்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் மெஷர்ட் இன் சென்டிமீட்டர்ஸ், ஓகே, வேர் த வேர் டு த நியரஸ்ட் சென்டிமீட்டர், ஓகே, வேர் ஷுட் த நியரஸ்ட் சென்டிமீட்டர் மெஷர் பண்ணும், வேர் டு த நியரஸ்ட் சென்டிமீட்டர் ஷுட் த பேஷண்ட் கிட்னி ஸ்டோன் பி பிளேஸ்ட் ஸோ தட் த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் ஹிட்ஸ் த கிட்னி ஸ்டோன். ஸோ இது எங்கே பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எங்கே பிளேஸ் பண்ணணும் இதுனா இது தெரியும் உனக்கு, இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? ஓகே, இப்போ இந்த கிட்னி ஸ்டோனை எங்கே பிளேஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இது எங்கே பிளேஸ் ஆகிருக்கணும்? இது ஒரு ஃபோக்கஸ்னா இது ஒரு ஃபோக்கஸில் பிளேஸ் ஆகிருக்கணும். ஓகே, இது இதில் ஏ தெரியுமா பி தெரியுமா? ஏவும் பியும் தெரிஞ்சால் வி கேன் ஃபைண்ட் ஏ. சி ஸ்கொயர் சிக்கல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், இது வந்து ஈ கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, அப்போ ஏஇ தெரிஞ்சிடுமா? வி கேன் ஃபைண்ட் திஸ் ஏஇ, திஸ் டிஸ்டன்ஸ், ஓகே, அண்ட் இதுதான் இதுதான் சென்டர். சென்டர் என்ன? ஸோ சி ஸ்கொயர் சிக்கல் சி தெரிஞ்சிருச்சு, ஓகே, சி தெரிஞ்சிருச்சு, சின்றது என்ன? ஏஇ. ஓகே, தேர்ஃபோர் த பேஷண்ட் கிட்னி ஷுட் பி பிளேஸ்ட் அவ்வளோ சென்டிமீட்டர். இது ஏஇ, இதுவும் ஏஇ, கரெக்டா? ஸோ ஏஇ டிஸ்டன்ஸ் தான் பேஸ் பண்ணோம். So the patient should be placed 20.5 cm from center of the ellipse. So just avladan nee inda point purinjikittina inda reflective property purinjikittina inga place pannu innor focus la place pannu innor focus enna ae ae da c okay reflective property of hyperbola enna appadina ellipse ku enna property irukko adhe property da the line from foci to the point on hyperbola foci to the point on hyperbola makes equal angles with the tangent line at that point and the point of tangent line ku angle equal ah rendu foci yum same angle make pannu okay appo idhe mari inge inda emit avara oru foci la emit avara light hyperbola pottu innoru foci la receive avum adhe idhu dhaan ingeyum with these two properties you can solve this kind of sums just read the sum understand the sum and then you can solve it okay